வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான பால் பாயாசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கு ஒரு 300 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். சேமியா, சுகர், ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு பால் ஊற்றுறேன். பால் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பொங்கி வருது. பால் பொங்கி வந்த பிறகு நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேமியா சேர்த்து விடுறேன். இது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா, அதனால் நான் சேமியா வறுக்கலை. சேமியா சேர்த்து கட்டி பிடிக்காமல் நம்ம கிளறி விடணும். ஆமாம், கட்டி சேர்ந்துடக்கூடாது, அதனால் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். நான் இங்கே சேர்த்துருக்கிறது பசும்பால். நீங்கள் பாக்கெட் பாலில் கூட செய்யலாம். சேர்த்து நம்ம சேமியா போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த சேமியா வந்து வேகணும் பாலில். இப்போ வெந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். இனிப்பு அவங்கவுங்க தேவைக்கேற்ற அளவுக்கு இப்போ சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்துட்டு நம்ம கிளறி விடணும். இது ஈஸியான முறையில் சேர்த்தலாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. நீங்கள் கல் உப்பு இல்லைன்னா சும்மா லைட்டாக ஒரு கடுகு அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கடாயில் நெய் ஊற்றி நெய் காஞ்சோடனே முந்திரி திராட்சை சேர்த்து விடுறேன். அதை எடுத்து நான் மறுபடியும் இந்த பாயசத்தில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எல்லா இடத்துலையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஏலக்காய் பொடி சேர்க்கணும். இங்கே நான் சக்கரை கூட ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். அதை கொஞ்சம் சேர்த்து விடுறேன். இப்போ நம்மளுக்கு இதுலேயும் சுகர் ஆட் ஆகுது, அதனால் வந்து சுகர் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ சுவையான பால் பாயாசம் ரெடி. இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணுற மெத்தடு தான் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.